நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ரெண்டு பேர், இவனுங்க வேகமாக பதற்றமாக எங்கேயோ போகிறதா நினச்சிட்டு இருக்கானுங்க. ஆனால் அவனுங்க எங்கே போகிறாங்கன்று அவங்களுக்கே தெரியாது. அதுதான் அங்கே வாழ்க்கை. பல சுவாரஸ்யங்கள், திருப்பங்கள், இதெல்லாம் நிறைஞ்சது தான் வாழ்க்கை. அப்படி ஒருத்தரோட வாழ்க்கையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். என்னடா சோமாய்க்கா நேசாஸ்னா கல்யாணம்டா, அவ இல்லாத வாழ்க்கையில நினைச்சு விட பாக்கலடா. லாக்டவுன் டைம்ல கல்யாணம் முடிச்சா உடுப்பெடுக்க தேவையில்லை, சாப்பாடு போட தேவையில்லை, பஸ்ஸும் பிடிக்க தேவையில்லை. ஆனா என்ன, நம்மளுக்கு தான் கவலை. உனக்கு என்னடா கவலை? இல்லாட்டி அழகா வலிமா சாப்பிட வந்து அடிக்கிட்டு வந்திக்கலாம். சும்மா போடா, நானே கட்டுப்புள்ள இருக்கணும். நாங்க டிக்டாக்ல தான் லவ் பண்ணோம். நான் அப்ப நிவாரண சாமான் எடுத்தேன், அதை டிக்டாக்ல போட்டேன். அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன பிரபாஸ் மாக்கின்னு சொல்லிட்டாடா. நான் பைக்கில் அவளை பார்க்க போனேன். அப்பாவை என்ன பார்த்துட்டு அஜித் மாக்கின்னு சொல்லிட்டாடா. அதுக்கு நீ என்னடா சொன்ன? நீங்க சாலின் மாக்கின்னு சொன்ன அத்தோடைய செட் ஆயிட்டா. இனி யார் என்ன பார்த்து அப்படி சொல்லுவா? இப்ப லாக்டவுன் போட்டு கிடக்கு, சஸ்னா பக்கம் ட்ரிங்க்கு போகணும் நினைச்சாலே ஆத்திரமா கிடக்கு. கவலைப்பட்டா பிரச்சனை தீருமா? யோசிச்சாதான் கவலை தீரும். வா நண்பா, யோசிப்போம். இதை படிக்கலையே ஜோதிச்சிருந்தா ஓயிலாக பாஸ் பண்ணிக்கலாம். ஐடியா கேஃப்யூ பாஸ் செஸ்ட் அண்ட் வெல்ஃபேர் சொசைட்டி ஒன்று இருக்கு, அதில் சேர்றோம், பாஸ் எடுக்கும், ட்ரிங்கோ போகிறோம், சஸ்னாவை தூக்குறோம். சூப்பர் ஐடியா, தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் ஒன்று வானா, டீ ஒன்று ஊற்றிட்டா மச்சான். டீ கூட குடிக்கக்கூடாடா, உனக்கு சுகர் வந்துடும். உனக்கு தாரத்துக்கு விருப்பம் இல்லை, நான் கடைக்கு பைக்கில் போய் குடிக்கண்டா. கிட்டேக்கிற கடைக்கு நிற்கிற பைக்கில் பாப்பரா, எக்ஸசைஸ் இல்லாட்டி உனக்கு ப்ரெஷர் வந்துடும்டா. உன்னை விட்டா நீ என்ன நோயாளி ஆக்கி விட்டுருவா? நான் டீ குடிச்சிட்டு வரேன், கடைக்கு போய். இருங்க, வந்துடுங்க சார். எனக்கு சின்ன வயசுலேருந்து சமூக சேவை செய்கிறதுக்கு விருப்பம், என்னையும் கூட சங்கத்தில் சேர்த்துக்கொள்வீங்களா சார்? மூலமாக இளைஞர்கள் தான் எனக்கு தேவை. வாங்க. என்ன தலைவர் அடிக்கடி ஃபோனை போனை பார்த்துட்டு இருக்கிறீங்க? இல்லை, எனது வேர்டுகளுக்கு நாங்கள் 200 பார்சல் வழங்கப்பட்ட சொல்லி ஃபேஸ்புக்கில் போட்டுன்னு 10 லைக் கூட என்ன வரல. அதான் பார்த்து யோசிச்சிட்டீங்க. பாத்திமா என்ற பேக்கரியில் ஒரு போஸ்டர் போட்டால் 500, 1000, 10000 லைக் இருந்தது. ஆனால் நாங்கள் போட்டால் ஒன்றுமே வருது இல்லையே.
இந்த சேவையெல்லாம் நீங்கள் லைக்குக்கு தானே செய்கிறீங்க, நன்மைக்கு செய்யலையா? தம்பி உள்ள வரலாமா? ஆ வாங்க உள்ள வாங்க. நினைக்கிற மாதிரி எங்களுக்கு கேடாது, நீங்கள் தயவு செய்து வெளியே போகணும். அப்பா சரியா பசிக்குதுவாப்பா, ஒரு பிஸ்கட் ஒன்று வாங்கிதானாப்பா. ஐம்பது ரூபாவும் இருக்குமானே பார்ப்போம், வாங்கித்தானே பாப்பா. தம்பி ஐம்பது ரூபாவில் சாக்லேட் பிஸ்கட் ஒன்று தாங்க பாப்பா. அறுபது ரூபாடா அது? இப்போ விலை ஊடிட்டு சாமான்லாம் இப்போ ஐம்பது ரூபாய்க்கு வராது. இப்போ சீனி, பெட்ரோல், மாவு, பிஸ்கெட் எல்லா ஐட்டமும் இப்போ விலை கூட்டிட்டுமாமா. தம்பி எதுக்கு வைக்கிற மருந்தாவது ஐம்பது ரூபாய் கிடைக்குமாப்பா? ஓ அதுக்கெல்லாம் விலை கூடல இந்த அரிக்கு. அவரை பார்க்கல, அந்த அப்பாவை கொஞ்சம் கவலையாக இருக்குது. பரவாயில்ல, ஒரு பார்சல் ஒன்று தாரன், அவரை வீட்டு ஒன்றை கொடுத்துட்டு வாங்க. ரெண்டு பேரும் நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் கேபி பாஸ் தாரன். சரியா, நீங்கள் அவருக்கு கொண்டு போய் அந்த சாமானை கொடுத்துட்டு வாங்க. புரியுங்க? சரியா, போயிட்டு வாங்க. எல்லாம் சஸ்னா கவனி சேர்த்துறா. வீடு ஹானிண்டு வாங்கி முடிக்கிற இந்த காலத்துல நீ மகரெடுத்து முடிக்கா உன்னை நினைச்சா பெருமையாக்கிற நண்பா. எதுக்கும் நீ வாரன்னு சொல்லி சஸ்னா கொஞ்சம் கால் பண்ணி சொல்ல. ஹலோ. ஹாய் சஸ்னா, நான் உங்களை தான் தேடி வந்துட்டேன். நீங்க வீட்டை விட்டு வெளியே வாங்க, நான் உங்களை கூட்டி போறேன். அஹமத், நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களுக்கு அனுப்பின வெட்டிங் இன்விடேஷன்ல டேட்டை வெளியா போட்டேன். எனக்கு நேத்தே வெட்டிங் முடிஞ்சு. Thank you.
சஸ்னா அப்படி சொன்னீங்க. என்னோட ஆசை, கனவு, லட்சியம், காதல், சந்தோஷம் எல்லாமே நீங்க தான் நினைச்சிட்டு இருந்தேனே. ஏன் நீங்க இப்படி எனக்கு துரோகம் செஞ்சீங்க? You have reached a number that has been disconnected or is no longer in service. வீட்டில் பயம்டா இவ்வளோ ஏன்டா லவ் பண்ணுறாளுங்க? எல்லா பொம்பளைங்களும் இப்படித்தாண்டா. ஆமாம் மச்சான், எனக்கு சரியான ஆத்திரமா கிடக்கு. சஸ்னா மட்டும் என் கையில் கிடைச்சா நான் ஒராட்டியில் கொள்ளுவேண்ணா. கோபப்படாம மச்சான், இந்த சாமனை அவட்ட போய் கொடுத்துட்டு வருவோம். வாழ்க்கையை நான் முடிச்சு கொள்ளு. என்ன வேலையமாமா பார்க்குறீங்க? இந்தா நிவாரண சாமான் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு. இந்த சாமான்லாம் ரெண்டு மூணு நாளைக்கு தான் காணும். தொடர்ந்து பயணத்தில் போட்டால் என்னென்னு பார்ப்பா நாங்கள் வாழ்ற இந்த உலகத்தில் சொல்லுங்க பார்ப்போம். அதுக்காக வேண்டி நீங்களாம் அப்போ உங்களோட மகனை பற்றி ஜோதிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் போதைக்கிற கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க மாமா, மிச்சத்தை புறவை பார்ப்போம். இதெல்லாம் சஸ்னா கவுண்டி சேர்த்துரா. இதை என் வாழ்க்கைக்காக சேர்த்தது. இப்போ எனக்கு அந்த வாழ்க்கையே இல்லை. இது உங்களோட மகண்ட செலவுக்குனாலும் வச்சுக்கொள்ளுங்க. இருப்பவன் இல்லாதவனுக்கு கொடுத்தால் இல்லாமையே இல்லாத சமூகம் உருவாகும்.